அதிமுக ஆட்சியில் நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட பயிற்சிகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவினங்களை தவிர்த்திருக்கலாம் என்றும் சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு ஆண்டு வரையிலான சிஏஜி அறிக்கைகள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டன உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக பத்தொன்பது கோடியே எழுபத்து ஒன்பது லட்சத்தில் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று எண்பத்து ஐந்து பயிற்சி மையங்களுக்கு ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட டிஷ் ஆண்டனாக்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு நாட்களும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஐம்பத்து நாட்களும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்ட வழிகாட்டி புத்தகமும் பயன்படுத்தப்படாத நிலையில் மீண்டும் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் செலவில் வழிகாட்டி புத்தகங்கள் மறு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டில் ஐம்பத்து நான்காயிரத்து அறுபத்தி ஆறாக இருந்த மாணவர் சேர்க்கை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பதாக குறைந்ததாகவும் கூறியிருக்கும் சிஏஜி அரசு அளித்த பயிற்சி குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது இதேபோல தீயணைப்பு துறையில் மொத்தம் உள்ள வாகனங்களில் வாகனங்கள் பத்து ஆண்டு காலத்தை நிறைவு செய்தும் செயல்பாட்டில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகளை மேற்கொள்ள பிரத்யேக வாகனங்கள் வாங்கப்படவில்லை துறையில் அதிக காலி பணியிடங்கள் என குற்றச்சாட்டுகளை சிஏஜி அடுக்கியுள்ளது வாகனங்கள் தளவாடங்களில் கடுமையான பற்றாக்குறை இருந்தும் அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நிதியில் ஐம்பத்தி ஐந்து விழுக்காட்டி மட்டுமே துறை பயன்படுத்தியதாகவும் சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது